பார்க்க போறேன்னா ஆப்பம் கடாய் தாங்க பார்க்க போறோம். ஆப்ப கடாயில நான் ஸ்டிக்ல எது வாங்கலாம் அப்படின்னு சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கடாய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ படிச்சு பார்த்துட்டு குக்கிங் அதாவது கலர் ரெசிபிஸ் நமக்கு இன்னொரு சேனல் இருக்கா அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். வீட்டில் வந்து நான் இரும்பு பாத்திரம் பயன்படுத்திட்டு இருக்கேன். பட் வந்து குக்கிங் கலர் ரெசிபிஸ்க்காக சில ஜாமெல்லாம் வாங்கியிருக்கேன்னா அதுல ஒன்று தான் இந்த ஆப்பச்சட்டி. இது எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சண்முகப்பிரியா சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு இதுமாரி மூணு கேட்கும். அதில் ஆளுங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் பெல்லு உங்களுக்கு வரும். அப்போ தான் நாங்கள் சேனலில் போகிற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கடையில் வந்து நிறைய நான் ஸ்டிக்கில் இருக்குது. பட் நான் வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூட்ரா கம்பெனி. ஏற்கனவே இந்த மாதிரி பெரிய ஒரு கடாயும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த 8 லிட்டர் 5 லிட்டரில் காட்டும் போது அது ஃபியூட்ராவோடது. இன்றைக்கி வந்து இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் டயமீட்டர் இருக்குது. இதோடது அகலத்தை நீங்கள் வந்து எப்பயுமே பார்த்துட்டு வாங்க. சிலதெல்லாம் வந்து டயமீட்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு அளவு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் தான் செய்ய போகிறோம். இதுமாதிரி நிறைய பேன்லாம் இதில் இருக்குது. பட் இது தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1075. இதோட கம்மியாக தான் வாங்கினேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அமேசானில் வாங்கினது இது. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூட்ராவோட நான்ஸ்டிக் குக்வேர் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பர் சூப்பரான 8 டெஸ்டர் ரெசிபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்ன இருக்குது, என்னென்ன மெஷர்மெண்ட்டுக்கு செய்யலாம், போகலாம், எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இதில். அதனால் புக்ஸில் புக்லெட்டை பார்த்து கூட நீங்கள் நிறையா செய்யலாம். க்ளோசரியோட மீனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆப்பச்சட்டி. என்கிட்ட இரும்பு ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன் நான். இருந்தாலும் குக்கிங் கலர் ரெசிபிஸில் வந்து நான் வந்து போடுறதுனால புதுசாக ஒரு ரெசிபிஸ்க்காக இந்தமாரி வானொலியெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். இதுக்குள்ளேயே பாருங்கள் அப்படியே அழகாக மேட்ச் பண்ணுற மாதிரி இந்தமாரி. இது என்ன, இது பிளாஸ்டிக்கில் வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு. அதை தவிர வேறு என்ன கொடுத்துருக்காங்க, லேடல் உட்டன் லேடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்பெல்லாம் திருப்பி போகிறதுக்கு ரெண்டு பக்கமும் சூப்பராக அழகாக நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஹேண்டில் வந்து உட்டில் கொடுத்தாங்க. ஃபியூட்ரில் வந்து ஹேண்டில் உட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உட்டு பிடிக்கணும் அதுமாரி வாங்கிக்கலாம். ஆப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கர்வாகவும் நல்லா க்ளீனாக இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்டான ரைஸ் அந்த மெட்ரி மெட்ரியல் சொல்ல முடியாது. இது வந்து கோட்டட் பண்ணுறேன், 3 லேயர்ஸில் கோட்டட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஃபியூட்ரில் ஒன்று வாங்கியிருந்த பாருங்க, அதுதான் வந்து ஹார்டனடைஸ்ட் மெட்டீரியல். இது ஆப்பச்சட்டி வந்து நான்ஸ்டிக் வந்து நல்லதானா, இந்த மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுல வந்து நீங்கள் வாங்கி செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து இரும்பில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணணும், திருப்பி க்ளீன் பண்ணணும், அரிசி மாவு வச்சு கழுவணும், அதை வந்து நல்லா பரபரன்னு தேய்க்கணும், அதுக்கப்புறம் எண்ணெயை தடவி மெயின்டைன் பண்ணுறலாம். இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா டைம் பார்த்தாது. அந்த மாதிரி ஏதாவது ஆப்பச்சட்டி வாங்கணும் பசங்க இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் இது வந்து கலர் ரெசிபிஸ் சேனலுக்காக நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே புது செட்டு அதுதான் இப்போ உங்களுக்கு ஒன்றா காட்டிகிட்டே இருக்கேன் நான். இது நீங்க வாங்கலாம், நல்லா இருக்கு. ரிவ்யூ படிச்சு பார்த்து தான் வாங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கேன், பாருங்க. இன்னைக்கு எந்த படத்தோட கதை சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதை தான் சொல்ல போறேன். இதுவும் பாத்தீங்கன்னா 65-70s வந்த படம். இதோட பேரை கேட்டீங்கனாலே உங்களுக்கு செம சூப்பரா பிடிக்கும். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பாங்க. இவங்க பல படத்துல கலந்து நடிக்கும் போது செம சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப அட்டகாசமான ஒரு சூப்பரான படம் தான். சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி நல்லா இருக்கும் இந்த படம். இந்த படத்துல ரவிச்சந்திரன் ஜெயலலிதா தவிர இன்னொருத்தரும் நடிச்சிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமன். ஏற்கனவே காதலிக்க நேரம் இல்லையெல்லாம் பாத்தீங்கன்னா முத்துராமன் ரவிச்சந்திரன் அந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. இந்த படமும் சம சூப்பரா சஸ்பென்ஸான ஒரு படத்தை பத்தி தான் சொல்லுவேன். ஒரே சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸா படம் போயிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சஸ்பென்ஸான படமா சொன்னா தானே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் கலர் மூவியா பார்த்து பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு எடுத்துருக்கேன். இந்த நான் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் கதை. அவருக்கு ஒரு பையன் இருக்காப்ல. அந்த பையன் வந்து ஒரு நாளைக்கு பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு அவருக்கு பிடிச்ச பசங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து டைனிங் டேபிள சாப்பிட்றதுக்கு உட்காந்து அவங்க அப்பா அங்கேருந்து வராரு. இந்த ஏழ்மையா இருக்கிற பசங்களாம் கூப்பிட்டு தான் டைனிங் டேபிள உட்காந்து சாப்பாடு கொடுப்பியா, இவங்களாம் கொண்டு போய் நீங்க வந்து இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுறோம், அப்போ வந்து வீட்டில் பின்னாடியே இருக்கிற இடத்துல போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சர்வெண்ட் சொன்னா அவருக்கு ரொம்ப அவமானமா போயிருந்த அந்த குட்டி பையனுக்கு. அந்த பையனுக்கு அப்பா 12-13 வயசு இருக்கிற மாதிரி கதை. அவர் வந்து கோச்சுக்கிட்டு வெளியில போயிறாரு யார்ட்டையும் சொல்லாம. அந்த பையன் திரும்பி வராரா அப்படின்னு, அவர் தான் நான்தான் சின்ன ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் வராங்க. நாந்தா சின்ன ராஜான்னு 3 பேர் வராங்க. யார் அதுல ஒரிஜினலான சின்ன ராஜா அப்படின்னு சஸ்பென்ஸான அந்த கதைகள் பார்க்க, அந்த 3 பேருமே சின்ன ராஜாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சின்ன வேற இடத்துல இருக்கிறாரு. அந்த 3 பேர் அப்புறம் யார் தான் அப்படிங்கறத இந்த படத்துல நீங்க பார்த்து தெரியலாம். இல்ல குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா நாகேஷ் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாரு. இவரு வந்து இந்த ரோலா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுறதுன்னு அவருக்கு ஜோடி வந்து மனோரம்
அம்மா மனோரமா ஆச்சியை பத்தி சொல்ல வேணும், அவ்வளவு சூப்பரா இருந்தது. பேரம் அவ்வளவு நேரம் நிறைய அழகழகான பாடல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். குண்டி பத்மி நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாகேஷ் இதுல வந்து அம்மா கேரக்டர் வந்து நாகேஷோட அம்மாவா ஒரு லேடி கேரக்டர் வருவாங்க. என்ன செஞ்சிட்டீங்க, ஏண்டி அப்படி இருக்கிறே, கொமத்துல குத்த அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். இந்த படத்தையும் மறக்காம பாருங்க. நான்கிற படத்தோட முடிஞ்சிச்சுன்னா லிங்க் இருந்ததுன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் நான் டிவிடி கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்கிறதுனால இந்த படத்தை நான் அதுல பாத்துறதுனால யூடியூப்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மறக்காம பாருங்க. படம் பார்க்கும்போது கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லாதீங்க, இந்த சஸ்பென்ஸ் வந்து குறைஞ்சிவிடும், மற்றவங்களும் அந்த இன்ட்ரெஸ்டோட பார்க்கணும் இல்லையா. இதோட வீடியோ முடிஞ்சு வணக்கம் போல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பாக்குறேன். இதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி மேடம், சந்திப்போம்.